தமிழகத்திற்கு சினிமா துறை மூலம் இன்னொரு பேராபத்து வந்து கொண்டிருப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர், வயதிற்கும் வரை பணம் புகழை சம்பாதித்துவிட்டு 60 வயதிற்கு மேல் கமல் ரஜினி போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதாக குறிப்பிட்டார். இன்னொரு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது நமக்கு, அது சினிமா மூலம் வந்து கொண்டிருக்கிறது, கலை உலகத்தின் மூலம் வந்து கொண்டிருக்கிறது. வயதிற்கு வரை ஆடி தீர்த்து விடுகிறார்கள், புகழை சம்பாதித்துக் கொள்கிறார்கள், பணத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். 60 தாண்டிய பிறகு அரசியலுக்கு வருகிறார்கள், மக்களை காப்பாற்ற வருகிறார்களா? டே, நான் உங்களுக்கு எவனுக்கு சொல்றேன், அது எவனாக இருந்தாலும் சொல்கிறேன், உரிமையோடு சொல்கிறேன். நானும் சினிமாவினுடைய 40 ஆண்டு காலமாக இந்த கலை உலகத்தில் இருந்தவன், அந்த உரிமையோடு சொல்லுகிறேன். அது கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அது ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இந்த நாட்டை ஆளப்போவது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போவது தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.